Hi everyone, welcome to my channel. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு குட்டி மேக்கப்பை பற்றி பார்க்கலாம். வெளியில் தெரியாது மாதிரி மேக்கப் போட்டிருக்கணும், ஆனால் தெரியக்கூடாது அந்த மாதிரி ஒரு மேக்கப் வந்து நம்ம பார்க்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டூர். இது வந்து டபுள் கலர் இருக்கும். இந்த பக்கம் வந்து இந்த கலர் இந்த கலர் இருக்கும். இந்த பக்கம் வந்து டார்க் ஷேட் இந்த மாதிரி கலர். இது வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து சூட் ஆகுது, அதனால் நான் இது வந்து எடுத்துக்கிறேன். இந்த கன்சீலர் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன லிப்ஸ்டிக் ஒன்று போட்டு பார்க்குறோம். ஓகே, தெரியல இல்லை அப்படியே தான் இருக்கு. ஓகே, இன்னொரு குட்டி ஒரு மேக்கப் வந்து நான் கொடுத்தேன். இந்த மூக்கை வந்து கொஞ்சம் நீளமாக கட்டிருந்தேன். இங்கிருந்து ஒரு லைன் போட்டுக்கொண்டேன், போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே எனக்கு தெரியல பார்த்தீங்களா, மேக்கப் போட்டிருக்கேன் ஆனால் தெரியவே இல்லை. நல்லா இருக்கா? பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போதைக்கு ஹேர் ஸ்டைல்லாம் ஒன்றும் பண்ணல. நான் ஹேரெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன், அதுக்காக இப்போ நான் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துட்ருக்கேன். அதனால் இப்போ கொஞ்சம் ஹேர் வந்து பரவாயில்லைங்க, ஹேர் வந்து பரவாயில்லாமல் வந்திருக்கு, க்ரோத் ஆகிருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹேர் வந்து வந்து வளர்ந்துருச்சு. எனக்கு முடி ரொம்ப கொட்டிகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னேன், அதெல்லாம் இப்போ சரியாயிடுச்சு. இதுதான் அந்த குட்டி மேக்கப். நான் வந்து இதுக்கு வந்து பவுடர் அந்த மாதிரிலாம் இன்னும் யூஸ் பண்ண மாட்டேன், வெறுமையாக எடுத்துகிட்டு போட்டிருப்பேன் போடுவேன். இது வந்து தெரியாது நமக்கு வந்து மேக்கப் போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஆகாது. இதுவுமே நம்ம மேக்கப் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு திரும்பி போயிருமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. வெளியில் நம்ம எல்லோரும் பார்க்கும்போது அது மேக்கப் போட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன், இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பிள் சுகர் வினிகர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. இதோட நன்மைகள் தீமைகள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். சும்மா எடுத்தோன்னே ஒரு முடி எடுத்து குடிச்சிடலாம் அப்படியெல்லாம் இது பண்ணிடாதீங்க, அது ரொம்ப தப்பு. இதை பற்றி நம்ம பார்க்கலாம், விரிவாக பார்க்கலாம். இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ரத்த குழாய்கள் இருக்குல்ல, அதில் உள்ள அடைப்புகள் எல்லாத்தையும், அதில் தேங்கியிருக்க கொழுப்புகள் எல்லாத்தையும் இது வந்து கிளியர் பண்ணி விட்டுருவோம். விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ரத்தத்தை வந்து சீராக எல்லா பக்கமும் பரவலாக எந்த அளவில் சீர்படுத்தி வைக்கணும். அதனால் இது வந்து இந்த பைல்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க கூட இது இதை சாப்பிட்டா அந்த பைல்ஸ் கூட குணமாகும்.
பயில் சொல்லவங்க வந்து நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது. சப்ஜா சிக்ஸும் இதுவும் எடுத்துக்கணும். அதுக்காக ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க கூடாது. அது தனியாக வார்ம் வாட்டரில், இது தனியாக வார்ம் வாட்டரில், அந்த மாதிரி எம்டி ஸ்டமக்கில் வந்து குடிக்கணும். குடிச்சிட்டதுனால அந்த பைல்ஸ் வந்து சரியாயிடும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாடி வந்து க்ளோயிங் ஆயிரும். இன்னொன்று நம்ம வந்து சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும். எப்போதுமே டீ காஃபி வந்து குடிக்கிறது வந்து கண்ட்ரோல் பண்ணிடணும். அது வேண்டான்னு விட்டுறணும். மில்க்கு அந்த மாதிரி விட்டுறணும். அப்புறம் வெறும் இந்த கட்டன் டீன்னு சொல்லுவாங்கல்ல, காஃபி, வெறும் காஃபி தண்ணியில் போட்டு கலக்கி சுகர் லைட்டாக ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். அதனால் ஒன்றும் இல்லை, நிறையா சுகர் ஆட் பண்ணி நம்ம சாப்பிடக்கூடாது. சுகரெல்லாம் கம்ப்ளீட்டாக விடுறது தான் என்ன கேட்டால் பெஸ்ட்டு. அதெல்லாம் பாடியை நல்லா வச்சுக்கிறோம். இந்த முட்டி வலி, பேக் பெயின், இந்த மாதிரியெல்லாம் வரும், அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு அந்த இது வந்து ரொம்ப இந்த ஆப்பிள் சைடர் வினிகரில் இந்த நல்லா பார்த்துக்கோங்க. இதை பார்த்து வாங்கணும். இதில் மதர்னு போட்டிருக்குல்ல, வித் மதர் அப்படின்னு போட்டிருக்குல்ல, அது பார்த்து நீங்கள் வாங்கணும். அது அதுக்கப்புறம் இதோட பெனிஃபிட் கூட அதில் போட்டிருக்குவாங்க. பெட்டர் ஹெல்த், பெட்டர் ஸ்கின், பெட்டர் ஹார்ட்னு போட்டிருக்கு பாருங்கள். ஹார்ட்டை நல்லா வச்சுக்கிறோம், கண்ட்ரோலாக வச்சுக்கிறோம். நான் வந்து இதை வந்து 500 ml வந்து நான் வாங்கியிருக்கேன். நான் வந்து இதை வந்து அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு பேபி பிறந்த உடனே நான் இதை பார்த்தேன், ஆனால் அதை பற்றி எதுவுமே தெரியல எனக்கு சரியாக. அது வந்து 400 அந்த மாதிரி சொன்னாங்க, அதனால் நான் அதை வாங்கலை, வாங்காமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் சொன்னேன்ல, இந்த வாட் ரிமூவர்னு இதான் வாங்கினேன். இது வந்து 100 g இருக்குது. இது ஜெல்லு மாதிரி தான் இருக்கும். இது வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த போட்டிருக்குல்ல, இது வந்து சரியாயிரும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து மீஷோவில் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது வந்து 99 rupees கிடைக்கிது மீஷோவில். இப்போவே ஆர்டர் போட்டுங்க. இது வந்து ஸ்டாக் இல்லை, ஸ்டாக் வந்து இல்லை அப்படின்னு தான் வந்துருச்சு. நான் தான் லாஸ்ட்டு போல் இருக்குது, ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஆனால் கிடைக்கும். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, அதான் ஏதாவது ஒன்று பண்ணுவேன் புதுசாக அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த வீடியோ வந்து ட்ரை பண்ணேன். எனக்கு டைம் வந்து கிடைக்கல, அதனால தான் நான் அந்த வீடியோஸ்லாம் போடல. இதை பற்றி யோசிக்கவே இல்லை, மறந்தே போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த weightless பண்ணுற வீடியோ வந்து போடலாம், அது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ weightless பண்ணுறது ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, கஷ்டம் இல்லை, ஆனாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் போக போக அது வந்து சரியாயிடும். என்னோடய வீடியோஸை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். இந்த weightless வீடியோவில் நான் வந்து 100 days வந்து எத்தனை கிலோ குறைச்சு அப்படின்னு உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் பிஸ்குஸ்ன்னு இருக்கிறேன்னா பார்ப்போம், 100 days கழித்து நம்ம எப்படி இருக்கோம், எவ்வளோ weight குறைச்சிருக்கோம் அப்படிங்கிறத நிச்சயமாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். ஃபுட்டு தாங்க ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும். டயட்டோடு சேர்ந்து இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் அது வந்து கண்ட்ரோல் ஆகும், இல்லை அப்படின்னா நிச்சயமாக கண்ட்ரோல் ஆகாது. இதை இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் வார்ம் வாட்டரில் எடுத்துகிட்டு நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்டுட்டு அந்த weightless பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அது முடியாது, தப்பு. அது weightless பண்ணுறதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம weightless வந்து பண்ண முடியும். ஓகேவா? தப்பாக யாரும் புரிஞ்சிக்கிட்டு weightless பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. கண்ட மாதிரி ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அப்படிலாம் நிறைய வீடியோஸ்லாம் வருதுல, அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. எல்லாமே சாப்பிடுங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க, நிறையா தண்ணி குடிங்க. நிறையனா அளவு தண்ணியுமா குடிக்க வேணாம், உங்கள் பாடிக்கு தேவையான அளவு, ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவு தண்ணி வந்து நீங்கள் குடிங்க. குடிச்சிட்டு இந்த பாடி weightless பண்ணுறதை ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் எக்ஸசைஸ் கூட பண்ணுங்கள், இல்லாட்டி வாக்கிங் போங்க. எக்ஸசைஸ் பண்ண முடியாதவங்க வாக்கிங் போங்க, அதுவே பெரிய எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கும். அதனால் weightless பண்ணுறதை நல்லா புரிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஃபெக்டிவாகவும் இருக்கும் உங்களுக்கு. weightless பண்ணுறவங்க முக்கியமாக என்ன நினைப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நல்லா ட்ரெஸ் பண்ணணும், weightless பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் லேடிஸ் வந்து நினைப்பாங்க.
அழகா சாரி எல்லாம் கட்டிக்கணும், ரொம்ப ஸ்டைலா இருக்கணும், நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க இல்லையா. நம்ம கலரா ஏங்க ஆன மாதிரி ஃபீல் ஆகணும் அப்படிலாம் நினைப்பாங்க. அது உண்மைதான். வெயிட் லாஸ் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். வெயிட் லாஸ் பண்ணலைன்னா இதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம், ரொம்ப ஷையாக ஃபீல் ஆகும்ல. ஓகே, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ட்ரெஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம், போடலாம். ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருப்பீங்க. லேடிஸ்க்கு தான் நான் சொல்கிறேன், ஏன்னா அப்போ தான் நமக்கு வெயிட் லாஸ்லாம் ஆகிட்டோம், கொஞ்சம் க்ளோ ஆகிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து எங்கே ஃபீல் ஆகும். ஃபீல் ஆகும்போது புது புது ஐடியாலாம் நமக்கு வரும். நம்ம வந்து கொஞ்சம் எனர்ஜியாக வந்து வீட்டில் வந்து வேலை பார்ப்போம். வீட்டில் இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். குழந்தைங்கள்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை நிறையா பெண்கள் வந்து அதெல்லாம் விட்டுடுறாங்க. நமக்கு எதுக்குடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி, நமக்கு எதுக்கு இந்த மேக்கப்பு இதெல்லாம் எதுக்கு, அதான் ரெண்டு பிள்ளைங்குட்டியெல்லாம் ஆயிடுச்சுல, இதெல்லாம் எதுக்கு நமக்கு தேவையா அப்படின்லாம் இருந்த காலம் அப்படி உள்ள பெண்களும் இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்க மனசு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், வேறு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கங்க. நமக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது, இருந்தும் நான் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் போட்ட வீடியோவில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இதுதான்னு தோணுது. பார்ப்போம். ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோட நாளைக்கு நான் மீட் பண்ணுறேன். இன்னும் என்னோடய வீடியோ ரெகுலராக வரும், நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம். ஓகே.